நம்மளை சுற்றி இருக்கவங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எதை நம்புகிறாங்களோ, எதை பற்றி யோசிக்கிறாங்களோ, எதை பற்றி பேசுகிறாங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் வந்து இருப்போமா. ஸோ இதுக்கு பேர் வந்து குரூப் திங்க் பயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளெலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம யாரையோ பற்றி காசிப் பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு நெகட்டிவான பீப்புள் நம்மளை சுற்றி இருக்காங்க அவங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா, இது நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்லாம் ஜென்ரேட் பண்ணி அவன் வந்து நம்மளோட ஏன்னா ஹிப்போ கேம்பஸ் ஏரியா இருக்கான்ல, அவன் வந்து ஷ்ரிங்க் பண்ணிடுவானா. அவன் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, நம்ம கிளியராக திங்க் பண்ணுறதுக்குலாம் ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவன் நம்மளை சுற்றி இருக்க மக்கள் சப்போஸ் நெகட்டிவாக இருந்தாலும், இல்லை நம்ம நெகட்டிவாக இருந்தாலும் டேமேஜ் ஆகும் அப்படின்னா, இதனால நம்மளால் தெளிவாக யோசிக்க முடியாது. ஸோ கும்பலோட கோவிந்தா போட்டு இருப்போம், அது கரெக்டாக தப்பா இல்லையா அப்படிங்கிறது நம்மளாலே வந்து புரிஞ்சுக்கவும் முடியாது. இதையும் தாண்டி இது இவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா அவ்வளோட நிற்கல. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோல்னு ஒருத்தனை சொல்லுவாங்க, அவன் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆக அவன் தான் ஆக்சுவலி நம்ம வந்து இந்த மாதிரி நெகட்டிவான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவன் அதிகமாக ஜென்ரேட் ஆகி தான் நம்ம ஹிப்போ கேம்பஸை டேமேஜ் பண்ணுறான். அதோடு நிறுத்தாமல் நம்ம இம்யூன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அவனையும் டேமேஜ் பண்ணுவானா. ஆக மொத்தம் நம்ம நெகட்டிவாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம நெகட்டிவான பீப்புளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை பாதிச்சு நம்மளோட ஹெல்த்துக்கே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெகட்டிவ் பீப்புள் பாசிட்டிவ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல யாருமே கிடையாது. டீப் டவுன் எப்படி இவங்க சொல்றாங்கன்னா, சூரியன் இருக்கானா அவனுக்கீழ அந்த கிளவுட்ஸ்லாம் இருக்கா, அந்த கிளவுட்ஸ் வந்துட்டு போவான், ஆனா சூரியங்கிறவன் எப்பவுமே இருப்பான். இதே மாதிரிதான் நம்ம நெகட்டிவ்னு சொல்ற பல பேருக்குள்ள நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு, பட் இந்த நெகட்டிவா அவங்க பண்ற ஒரு சில ட்ரெய்ட்ஸ்னால அதெல்லாம் வந்து கிளவுடியா இருக்கிறதுனால நம்மளால அவங்களுடைய அந்த ஒரு பியூரான பாசிட்டிவான விஷயத்தை பார்க்க முடியறது இல்லை. ஏன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக தான் இருப்பாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, அவங்க லவ் பண்றவங்களும் இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா அவங்க கிட்டே நல்ல விஷயம் இருக்குதானே. இன்னொன்னு, யாருமே இந்த லைஃப்ல பெர்ஃபெக்ட் இல்லை அப்படிங்கும்போது நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தங்களுக்கு வித்தியாசமான டிசீஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க நீங்க தப்பா ஜட்ஜ் பண்ணாதீங்க. அப்படின்னா நமக்கும் ஏதோ டிசீஸ் இருக்கு, நமக்கு அது தெரியல, இன்னொருத்தங்களுக்கு தான் அது கிளியரா தெரியும் அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தங்களோட மைனஸ் நமக்கு நல்லா தெரியும், நம்ம மைனஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால நம்ம யாரையுமே வந்து மோசமானவங்க, நம்ம வந்து சம பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, இவங்க பெர்ஃபெக்டான பீப்புள் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் எங்கே ஸ்ப்ரவுட் ஆகிறா, பேசிக்கா நமக்கு தேவைகள் அப்படின்னு பார்த்தா ஒரு மூணு இருக்கு. அவன் என்னைக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிறானோ, எந்த செகண்ட்ல டிஸ்டர்ப் ஆகிறானோ, அப்போ நம்ம பயங்கர கடுப்பாயிடும், அப்போ அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படிங்கிறத எட்டி பார்க்குறான். ஃபர்ஸ்ட் விஷயம் அதில் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த அன்புங்கிற விஷயம், அந்த அன்பு எங்கேயாவது வந்து தடையாவது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளம்பி வந்துடுவோம். அடுத்தது இந்த பீஸ், அதாவது ஒரு அமைதி, மன நிம்மதினு இருக்குல்ல, அது டிஸ்டர்ப் பண்ணணும் அவ்வளோதான் ஹே அப்படிங்கிற மாதிரி நம்ம கொந்தளிச்சு வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்மளே நம்ம நிம்மதியை வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம். மூணாவதாக இருக்கிறதுங்கிறது இந்த புரிதல், நம்ம யாராவது ஒருத்தங்க புரிஞ்சிக்கல, ஏன்னு புரிஞ்சிக்கல, அது எப்படி உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, நான் எவ்வளோ ஈஸியான ஒரு பர்சன், என்ன உங்களால் புரிஞ்சிக்க முடியாதா, அந்த மாதிரி ஒரு புரிதலுக்கான ஒரு பிரச்சனை வரும்போதும் இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் வந்து எட்டி பார்க்குது. பட் இமேஜின், யாரோ ஒருத்தங்கனால நம்ம உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா, எப்படி அவங்களும் ஹேண்டில் பண்ணுறது? எக்ஸ்டர்னலாக நெகட்டிவ் ஒரு எமோஷன் வருது அப்படிங்கும்போது நம்ம அதுக்கான பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா, முதல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போடுறது, லெட் கோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ரலி நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தோட டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கோம், அது வந்து ஒரு ஐடியாவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மக்களாக இருந்தாலும், அதாவது ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு திங்காக இருந்தாலும் சரி, நம்ம டைட்டாக பிடிக்க நமக்கு வந்து ஃப்ரீடம்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அண்ட் ஃப்ரீடம்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னா நமக்கு சந்தோஷம் ஒன்று இருக்கவே இருக்காதுங்கிறாங்க. ஸோ முதல் விஷயம் லெட்டிங் கோ தான். ஆனால் அந்த பர்சன் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களாக இருந்தால், அடிக்கடி மீட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருந்தால் என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் 25-75 பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. அதாவது சான்ஸ்கிரிட்டில் சங்கா அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது, அதுக்கான மீனிங் என்னென்னா கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்னவாகணும்னு ஆசைப்படுறீங்க, அதை சப்போர்ட் பண்ணுற பீப்புளோட மிங்கிள் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பயங்கர டென்னிஸ் பிளேயராக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டென்னிஸ் கிளப்ஸ்லாம் அங்கே போகிறது. ஸோ அங்கே அதே லைக் மைண்டட் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான பீப்புளோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த சங்கா அப்படிங்கிற இந்த கம்யூனிட்டியோட 75% ஆஃப் த டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் 25% ஆஃப் த டைம் உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலையும், இல்லை வந்து நெகட்டிவாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே உங்களால் வந்து அவங்களிருந்து விலக முடியாது அப்படிங்கிற ஒரு பர்சனாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட இந்த 25% மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மீதி 75 வந்து நீங்கள் இந்த மாதிரி மக்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இது கொஞ்சம் டேலி ஆகிடும். ஸோ யூ வில் கெட் த பாசிட்டிவிட்டி ஒரு இடத்துல, அப்புறம் நீங்கள் நெகட்டிவாக இருக்கும்போது கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா, இந்த மாதிரி நபரோட நம்ம எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரினா டைம் லிமிட் வச்சுக்கிறது. ஏன்னா ஒரு சில பர்சனால் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கிட்டையுமே நெகட்டிவ் ட்ரெய்ட்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. பட் ஒரு சில பேரோட நெகட்டிவ் ட்ரெய்ட்ஸோடு நம்மளால் வந்து பல வருஷம் இருக்க முடியும், ஒரு சில பேரோட நெகட்டிவ் ட்ரெய்ட்ஸ்னால நம்மளால் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கூட இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புள் வேரி ஆவாங்க. நம்மக்கிட்டையும் நிறைய நெகட்டிவ் ட்ரெய்ட்ஸ் இருக்கும், எல்லாருனாலும் நம்மளோட கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ நம்மளோட நெகட்டிவ் ட்ரெய்ட்ஸ் புட்டப் பண்ணிவிட்டு யாருனாலும் இருக்க முடியுமோ அவங்களோட எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ தான் இருப்பாங்க. ஸோ இவங்க யார், இவங்களோட உங்களால் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நினச்சிட்டு அவ்வளோ டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா யாரையும் அவாய்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு நான் சொன்னால் அந்த சூரியன் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நல்லவங்க இருக்காங்க. ஸோ அவங்க நம்ம அப்படியே விட்டுட்டு போக முடியாது. பட் இந்த அளவுக்கு கொஞ்சம் டைம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இருக்கிற மாதிரியும் இருக்கும், அதே சமயம் நம்மளையும்
காப்பாற்றிட்ட மாதிரியும் இருக்கும். அப்புறம் இந்த பெரிய சேவியராகலாம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, உங்களுக்கு வந்து பயங்கரமாக ஸ்விமிங் தெரியும், நீங்கள் வந்து ஒரு லைஃப் கார்டுன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தங்க அப்படி இங்கே விழுந்துட்டாங்க, அதாவது கிணத்துலையோ இல்லை வந்து ஆற்றுலையோ விழுந்துட்டாங்க, நீங்கள் போய் ஓடி போய் காப்பாற்ற ட்ரை பண்ணுறதுங்கிறது நல்ல ஆப்ஷனாக உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களை காப்பாற்ற அப்படிங்கிறது. பட் நிறைய நேரங்களில் நம்ம லைஃப்பில் நம்ம மீட் பண்ணுற பல பீப்புளோட ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் என்ன நமக்கும் தெரியாது, அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு நமக்கு தெரியாது அப்படிங்கும்போது, அவங்க சஃபர் ஆவாங்களே அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் அங்கே இருக்க போகிறேன் அப்படிங்கும்போது, நீங்களும் அவங்களோட சேர்ந்து முங்கி தான் போவீங்களே தவிர அவங்களை காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்கு தேவையான ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு அந்த சப்போர்ட்டோ ஏதோ ஒன்று வேறு ஒருத்தவங்க கிட்ட இருந்து தேவையாக இருக்கலாம். யார் பெட்டராக அதை பண்ண முடியுமோ அவங்க கிட்ட அதை ஒப்படைச்சிடுங்க. தயவு செஞ்சு நீங்களும் வந்து பதக்கில் குதிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி நிறைய நெகட்டிவ் உங்களை சுற்றி இருக்காங்க, பெருசாக எனக்கு அவங்களால லைஃப்லையும் பெரிய இது இல்லை, எனக்கு அவங்க மேலே பாசமும் இல்லை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, பட் அட்லீஸ்ட் அவங்களை ஹர்ட் பண்ணாமல் இருக்கலாம். இன்னொன்று அவங்களை பேக் ஸ்டாப் பண்ணாமலே இருக்கலாம். ஏன்னா நிஜமாவே நம்ம வந்து நிறைய நேரத்தில் ஏன் காசிப் பண்ணுறோம் அப்படின்னா, நான் காசிப் பண்ணும்போது யாரோ ஒருத்தவங்க தப்பு அவங்க பண்ண தப்புன்னு இன்னொருத்தங்கிட்ட சொல்லும்போது, ஒன்று நான் இவங்ககிட்ட ஒரு சோஷியல் அக்செப்டன்ஸ் கிடைக்குது அது ஒரு விஷயம், இன்னொன்று அவங்களும் எனக்கு பெட்டராக தெரிஞ்சிருக்கே பார்த்தியா அவங்களுக்கு அது கூட தெரியல அவங்க தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஈகோ வந்து பூஸ்ட் ஆகுமா. ஸோ இதில் தான் நிறைய நேரத்தில் வந்து இந்த காசிப் அப்படிங்கிற விஷயம் நடக்குது, பட் இதுவும் நெகட்டிவ் இமோஷன் தான். ஸோ இது இன்னொருத்தங்கிட்டருந்து வரும்னு அவசியம் இல்லை, நம்ம யாரையோ பற்றி தப்பாக பேசும்போது நம்மளோட இம்யூன் சிஸ்டமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஆப்பு வைப்பானா. ஸோ அதனால அந்த காசிப் அப்படிங்கிற விஷயம் தவிர்த்தரலாம். உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்கலையா, இல்லை அவங்க நெகட்டிவ் இமோஷன்ஸ் வந்து உங்களை ரொம்ப பாதர் பண்ணுதா, ஒன்று விலகுங்க, இல்லை முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம லைஃப்பில் மீட் பண்ணுற அத்தனை பேருமே இன்க்ளூடிங் யூ நான் எல்லாருமே நம்ம எல்லாருமே ரொம்ப குட்டு கொஞ்சம் தான் பேடு. அந்த ஒரு சில நேரத்தில் பேட் குவாலிட்டிஸ் வரும்போது எப்படி மற்றவங்க புட்டப் பண்ணிக்கிறாங்க, இல்லை இன்னொருத்தங்கிட்ட இந்த பேட் குவாலிட்டிஸ் வரும்போது நம்ம எப்படி புட்டப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதா மேட்டர். இதையும் தாண்டி ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, என்னென்னா நீங்கள் யாரை பற்றி ஒரு குறை சொல்கிறீங்களா சொல்லி முடிச்சோன்னே அவங்களை பற்றி பத்து நல்ல விஷயம் சொல்லுங்கள். இப்படி பண்ண மைண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் ஆகுமா. ஏன்னா நம்ம ஒருத்தங்களை பற்றி பாசிட்டிவான விஷயங்கள்லாம் தேடி தேடி அதை பற்றி பேச நம்மக்கிட்டே இருக்க பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் பயங்கரமாக வந்து எம்ப்ரேஸ் பண்ணி ஹாப்பியாக ஆரம்பிச்சிடுவோமா. ஸோ வந்து ஜே ஷெட்டி வந்து ஒரு விஷயம் சொன்னார், அதான் இதை சொன்னார். ஸோ நீங்கள் யாரை பற்றி ஏதாவது நெகட்டிவாக பேசுகிறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் சுச்சுவேஷனை பற்றி ஏதோ ஒன்று பேசுகிறீங்க அப்படின்னா, அதை பற்றி ஒரு நெகட்டிவான விஷயம் வந்துச்சா தப்பில்லை, எல்லாருக்கும் வரது தான், சகஜம் தான் அது. ஆனால் டக்குன்னு அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு பத்து நல்ல விஷயம் அந்த நபரை பற்றியோ அந்த சுச்சுவேஷனை பற்றியோ பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திங்க் லைக் அ மாங்க் பை ஜெய் ஷெட்டி. மாங்க் இல்லை மங்க் தானே அது, பை ஜெய் ஷெட்டி. இந்த புக் வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன், படிச்சு முடிக்கல. ஸோ இதில் பர்டிகுலர் டாப்பிக்காக அந்த நெகட்டிவ் பீப்பிள் நெகட்டிவிட்டி இதை பற்றிலாம் படித்தேன் அப்படிங்கனால அதை புசுக்கு அப்படின்னு ஷேர் பண்ணிட்டேன். இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடும், படிச்சு முடிச்சுன்னு அது வந்து தெளிவாக நான் சொல்லிடுவேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ண என்ன தெரியுமா, உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தங்க இருப்பாங்கல்ல நெகட்டிவ் வச்சு இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு இருக்குல்ல, அவரை பற்றின ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டை முடிஞ்சால் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அவர் பேரை போட்டு பண்ணிடாதீங்க, அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சு போய்டு உங்களுக்கு அவர் பிடிக்கல அப்படிங்கிறது. ஸோ பேர் போடாமல் உங்கள் மனசார நினச்சி அந்த நெகட்டிவான ஒரு பர்சன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற பற்றி அவருக்கு இருக்க பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நிஜமாகவே உங்களுக்கும் வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீலிங்ஸ்லாம் வந்து உருவாகுமா. அதே பாசிட்டிவிட்டியோட த புக் ஷோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா ஆர்ஜா அனந்தி ஆகிய என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த புக்லாம் பண்ணலாம், இந்த புக் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணலாம். த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அங்கேயும் வந்து புக்கை பற்றி நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து போட்டுருப்பேன், எனக்கு பிடிச்ச கோர்ஸ்லாம் கூட ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் குட் ரீட்ஸில் இந்த புக் படிச்சு முடிச்சிருக்கேன், இந்த புக் படிச்சுட்டு இருக்கேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதுக்கான லிங்க்கு கீழே இருக்குது, நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணி அங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். முக்கியமாக திங்க் லைக் மங்க் பை ஜெய் ஷெட்டி, இந்த புக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதாவது நான் பண்ணுற நான் சொன்ன விஷயத்துலேயே உங்களுக்கு பிடிச்சி போச்சு இந்த புக் நீங்கள் வாங்க முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கு கீழே இருக்குது, அதை போய் நீங்கள் பச்சை கிளிக் பண்ணி இந்த புக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். பாட்காஸ்ட்டில் இதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்கேன், பாசிட்டிவாக அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றின ரிவ்யூஸ் நீங்கள் கொடுக்கலாம், அந்த பாட்காஸ்ட் கேட்கலாம், அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. பாய்.